சமய நல்லிணக்கத்திற்கு இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷர் யார் என்று கேட்டால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் காளியை தாயா வழிபட்டார் அவருடைய வழிபடு தெய்வம் காளி தான் ஆனால் ஏறக்குறைய ஆறு மாத காலம் கிறிஸ்தவ முறைப்படி அவர் வழிபாடு செய்தார் இறைவனை கர்த்தரை எப்படி வழிபட வேண்டும் என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறதோ அந்த வழிபாட்டு முறை வரை வழிபட்டார் அதன் பிறகு ஆறு மாத காலம் இஸ்லாம் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னதோ அந்த இஸ்லாமிய நெறிப்படி இறைவனை வழிபட்டார் வழிபட்ட பிறகு சொன்னார் நான் எல்லா நிலையிலையும் ஒரே பரம்பொருள் தன்மையைத்தான் உணர்ந்தேன் கிறிஸ்தவ முறையில் வழிபட்ட போதும் இஸ்லாமிய முறையில் வழிபட்ட போதும் அன்றாடம் நான் செய்கிற காளி பூஜையின் போதும் எனக்கு என்ன கிடைத்ததோ அதுவே கிடைத்தது என்பதை நான் உணர்ந்து சொல்லுகிறேன் எனவேதான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள் நதிகள் வேறு வேறு இடத்தில் பிறக்கலாம் வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கலாம் ஆனால் எல்லா நதிகளும் கடலில்தான் தான் சங்கமமாகின்றன அதே சமயங்கள் அவர் படிக்காதவர் அதனால படிக்காதவர்களெல்லாம் ஞானிகள் என்று தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது ராமகிருஷ்ண பரமவம்சர் பள்ளி படிப்பு படிக்காதவர் தான் ஐயா ஆனால் மிகவும் படித்தவராகிய நரேந்திரராகிய விவேகானந்தர் படிக்காதவருடைய காலடியில் வீழ்ந்து கிடந்தார் ஏனென்றால் அவர் முழுமையான ஞானத்தை அறிந்தவர் இந்த கல்வியை விட ஞானம் என்பது மிக பெரிது சின்ன சின்ன கதைகள் வழியாக மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சொன்ன கதை தான் இது ஒரு நாள் இந்த அன்புன்னு சொல்றமே அது எத்தகையது ஒரு நாள் காசியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஒரு எளிய பிச்சைக்காரனாக வெளியே வந்தான் இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக பணக்காரர்கள் இருக்கிற இல்லங்கள் தோறும் சென்று கையேந்தினான் பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் கதவுகள் மூடப்பட்டன பரமனுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கவில்லை நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய வீதியில் போய் கையேந்தினான் பசிக்கிறது கொடுங்கள் கதவுகள் சாத்தப்பட்டன இறைவனுடைய பசி தீரவில்லை மாலை சூரியன் மறைந்து ஒரு ஏழு மணி அளவு இருக்கும் காசியினுடைய நகர்ப்புறத்து எல்லாம் சங்கமமாகிற ஒரு இடம் அந்த இடத்திற்கு இறைவன் வந்தான் அங்கே ஒரு ஏழை பிச்சைக்காரன் அவனுடைய மேனியில் பற்றி இருக்கக்கூடியது தொழுநோய் உடம்பெல்லாம் அழுகி இருக்கிறது அவனுடைய வழக்கம் என்ன தெரியுமா காலை முதல் மாலை வரை இறந்து எது கிடைக்கிறதோ அதை கொண்டு வருவான் அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கும் முதலில் இந்த நாய்களுக்கு அந்த உணவை தருவான் மீதியை தான் உண்பான் கொண்டு வருவதை ஐந்து பங்காக்கி நாலு பங்கு நாலு நாய்களுக்கு ஒன்று அவனுக்கு அவன் நாய்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு அவன் அவன் போகிற போது இறைவன் போய் கை நீட்டினான் பசிக்குதுப்பான்னா அந்த ஏழை மேலும் கீழும் பார்த்தான் ஒன்றுமே பேசல அவனுக்கு இருந்த மொத்த உணவையும் இறைவன் கையில் கொடுத்து சாப்பிடுனான் இறைவன் ஆடி போயிட்டான் இவன் உண்பதே ஒருவேளை உணவு மொத்தத்தையும் எனக்கு தருகிறானே என்று ஒரு கேள்வி கேட்டான் நீ பாதி எடுத்துக்க பசிய பசியை பற்றி எனக்கு தையா தெரியும் நீ காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்பது தெரிகிறது நீ உண்டு அதற்கு பிறகு பேசலாம் இறைவன் கேட்டான் நான் யார் தெரியுமான்னா அது முக்கியமா நீ பட்டினியோடு இருக்கிறவங்கிறது எனக்கு தெரியும் அது போதும் அதுக்கு மேலே உன்னுடைய முகவரி எனக்கு தேவையில்லை தயவு செய்து இந்த உணவை பெற்றுக்கொள் சாப்பிட்ட பிறகு நீ யார்னு சொல்லு உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது உன் கதையை சொல்லு சாவகாசமா கேட்குறேன் இல்ல இல்ல நான் யார் தெரியுமான்னா அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னா என்ன பெருசா சொல்லிட போற நீ வேற யாரும் இல்லை அதே காசி விஸ்வநாதன் தானே என் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறாயின்னா இறைவன் ஆடி போயிட்டான் மகா ஞானிகளாலும் என்னை கண்டுகொள்ள முடியலையப்பா நீ என்னை எப்படி கண்டுகொண்டாயின்னா அந்த ஏழை சொன்னான் என்னை எவருமே மனிதனாக கருதியதில்லை ஆனால் எனக்கு சமமாக வந்து அமர்ந்து அழுகி போன என் கையினால் இருக்கிற இந்த உணவுக்கு கை நீட்டினாயே அப்போதே நீ யார் என்பதை நான் கண்டுகொண்டேன் பரம்பொருளே உன்னை தவிர வேறு யார் இதை செய்ய முடியும் இறைவன் சொன்னா நான் ஏன் உன்னிடத்தில் வந்து கை தெரியுமா நீயே பசியில் இருக்கிறாய் ஆனால் உனக்காக உண்ணாமல் நாலு உயிர்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீ உண்டாய் பார்த்தாயா எனவேதான் உன் கையினால் வாங்குவதற்கு நான் வந்தேன் என்று இறைவன் சொன்னதாக சொன்னவர் யார் தெரியுமா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண சார்